பிக் பாஸ்ல இன்னைக்கு எபிசோட்கான தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எந்த ப்ரோமோ வந்து ஒரு நாமினேஷன் ப்ரோமோ அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. மண்டே அப்படின்னு சொன்னாலே ஒன்று கேப்டன் ஸ்டார்ஸ் நடக்கும், நாமினேஷன் நடக்கும். அந்த வகையில் இந்த நாமினேஷன் ப்ரோமோல யார் யார் யார நாமினேட் பண்றாங்க, என்னென்ன காரணங்கள் சொல்றாங்க அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்க்கலாம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் அமீர் வராரு. அமீர் வந்து நிரூப் பேரை சொல்றாரு. நிரூப் பேரை சொல்லிட்டு அவர் யூஸ் பண்ற வேர்ட்ஸ்லாம் ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்றாரு. இன்னொரு பக்கம் அக்ஷரா வராங்க. அக்ஷரா வந்து பிரியங்காவோட பேரை சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாருமே ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்கிறாங்க. அடுத்ததான் நிரூப் வராரு. ஸோ நிரூப்க்கு வந்து இன்றைக்கி எபிசோடில் பிரியங்காவுக்கும் நிரூப்க்கும் எல்லாம் சண்டை போயிட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக ஒரு பிரியங்கா பேர் தான் சொல்லணும். அதே மாதிரி தான் சொல்கிறாரு. என்ன காரணம் சொல்கிறாருனா, பிரியங்கா கிட்ட வந்து நிறைய வெஞ்சன்ஸ், அதாவது பழி வாங்கக்கூடிய குணம் வந்து அவங்கள்ட்ட நிறையா இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு. அடுத்ததான் சிபி வராரு. சிபி வந்துட்டு பாவனி பேரை சொல்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, இந்த அபிநய விஷயத்தில் இவங்க ஆரம்பத்தையும் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கணும், இவங்க சரியாக பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ஒரு காரணத்தை சொல்லி நாமினேட் பண்ணுறாரு. அடுத்ததாக ராஜு வராரு. ராஜு வந்துட்டு பாவனி பேர் தான் சொல்கிற மாதிரி தெரியுது. என்ன சொல்கிறாருனா, அவங்க சின்ன சின்ன விஷயங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க, ரொம்ப பெருசுப்படுத்துகிறாங்க, மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாவனியை நாமினேட் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் கடைசியாக ப்ரொமோவில் அக்ஷராவை காட்டுறாங்க. அக்ஷரா வந்து ஏற்கனவே பிரியங்கா பேரை சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அவங்க ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு. அடுத்ததாக பாவனி பேரை சொல்லியிருப்பாங்க போல. சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ புதுசாக அவங்களுக்கு ஒரு அமீன் ஒரு அடிமை வந்திருக்காருங்கிற மாதிரி பாவனையை பற்றி அக்ஷரா ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க. ஸோ இதோட ப்ரோமோ முடியுது. ஒருவேளை அக்ஷரா சொல்கிறது உண்மையாக இருக்குமா அப்படிமாதிரி நமக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா பல இடங்களில் அபிநயை வந்து பாவனை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் கடைசியில் அபிநய பண்ணுறது மட்டும்தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி அபிநய பக்கம் திருப்பி விட்டு இப்போ அபிநய எவிட்டாகி வெளியும் போயிட்டாரு. அடுத்ததான் இப்போ அமீர் இருக்கார். அமீர் கூட க்ளோஸாக பேசுறது பழகிறது எல்லாம் பண்ணுறாங்க. பட் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவங்க எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத கரெக்டாக பேச மாட்டுறாங்க. அவங்க அமீரை வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்காக கண்டென்ட்காக யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்க மாதிரி தான் பல பேரால் யோசிக்க முடியுது. இன்னொரு பக்கம் பிரியங்கா இந்த வாரம் நாமினேட் செய்யப்படுவாங்க அப்படி மாதிரி தோணுது. ஏன்னா பிரியங்காவோட பிஹேவியர் சரியில்லைங்கிற மாதிரி தான் இப்போ நிறைய பேர் அவங்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஏன் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்த நிரூப்பே இப்போ அவங்க நாமினேட் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த வாரம் எவிஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பிரியங்கா, பாவனி, இன்னொரு பக்கம் நிரூப், அக்ஷரா, சஞ்சீவ் இவங்களாம் இந்த வாரம் நாமினேஷனில் இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தாமரையும் இடம்பெறுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு. இன்றைக்கி மண்டே எபிசோட் ஒரு ஆஸ் யூஷுவலான எபிசோடு தான். ஒரு கேப்டன் ஸ்டார்ஸில் ஆரம்பித்து நாமினேஷனில் முடிய போகுது. யார் இந்த வாரம் கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட போகிறாங்க, யார் வந்து நாமினேட் ஆகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் நிரூப் இந்த கேப்டன் ஸ்டார்ஸில் தோற்று போய் அவர் நாமினேஷனில் வரணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க போல். அதுக்கேற்ற மாதிரி தான் நிரூப் வந்து நாமினேட் ஆகிருப்பார். ஏன்னா செகண்ட் ப்ரோமோவில் அவர் டாஸ்க் பண்ணுற மாதிரி தெரியல. அதனால் கூட நிரூப் பிரியங்கா மேலே கோபத்தை காமிச்சிருக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி யாரெல்லாம் நாமினேட் ஆகிறாங்க, யார் கேப்டன் ஆகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.